பிரபல தொழிலதிபர் கௌரவ் டால்மியாவை அமலாக்கத்துறை கைது செய்ய உள்ளதாகவும் கைதில் இருந்து காப்பாற்றுவதாக கூறி உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மோசடி மன்னன் சஞ்சய் ராய் ஜர்பூரியா 12 கோடி ரூபாய் பணம் பறித்தது குற்றப்பத்திரிகை மூலம் அம்பலமாகியுள்ளது. பாஜக தலைவர்கள் ஒன்றிய அமைச்சர்களுடன் உள்ள போட்டோவை காட்டி மோசடியை அரங்கேற்றியது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்தவர் சஞ்சய் பிரகாஷ் ராய் என்ற சஞ்சய் சர்பூரியா அகமதாபாத்தில் போலி நிறுவனத்தை காட்டி எஸ்பிஐ வங்கியில் 350 கோடி ரூபாய் கடன் பெற்று ஏமாற்றியவர். இந்நிலையில் ஒன்றிய அரசின் அமைச்சர்கள் பாஜக மூத்த தலைவர்களுடன் நெருக்கமாக புகைப்படம் எடுத்து தனது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டு வந்துள்ளார். குறிப்பாக பிரதமர் மோடி, ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டவர்களுடன் இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு தன்னை அவர்களுக்கு நெருக்கமானவர் போல காட்டிக்கொண்டுள்ளார். அமலாக்கத்துறை வழக்கில் சிக்கியிருந்த கௌரவ் டால்மியாவிடம் விரைவில் அமலாக்கத்துறை கைது செய்ய உள்ளதாகவும் கைது நடவடிக்கையில் இருந்து தடுக்க தன்னால் முடியுமென்றும் கூறியுள்ளார். இதனை நம்பிய கௌரவ் டால்மியாவும் குடும்ப அறக்கட்டளை மூலமாக 12 கோடி ரூபாயை கொடுத்துள்ளார். இதையறிந்த அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி பல இடங்களில் சோதனை நடத்திய நிலையில் உத்தரப்பிரதேச மாநில சிறப்பு காவல்படை போலீசார் அவரை சமீபத்தில் கைது செய்தனர். இந்நிலையில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் சஞ்சய் ஷர்பூரியா 12 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்தது அம்பலமாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் தனக்கு ஒத்துழைக்காவிட்டால் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துவேன் என பெண் அதிகாரிகளை பாஜக மூத்த தலைவர் ஒருவர் மிரட்டியதாக பஹீர் புகார் எழுந்த நிலையில் பாஜக மூத்த தலைவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை காட்டி மோசடி மன்னன் ஒருவர் பிரபல தொழிலதிபரை அமலாக்கத்துறை கைதில் இருந்து காப்பாற்றுவதாக 12 கோடி ரூபாய் பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.